அனைவருக்கும் வணக்கம். I am L. Vasthina Sherling, Standard 7th, studying Lourdes Girls Higher Secondary School. I am also a student of Junior IAS Academy. Today, we are going to discuss about 7th Standard English Lesson, Unit 1, Prose, Eidgah. What's the topic? Eidgah. So dear friends, do you celebrate festivals? பண்டிகையில நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா? கொண்டாடுவீங்களா? எத்தனை ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு சொல்லுங்க. பொங்கல், ரம்ஜான், இந்த மாதிரி தீபாவளி, ஹோலி, இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இது வந்து முஸ்லீம் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், அதுதான் ஈத்கா. இதில் வந்து ஈத் அப்படின்ற ஒரு பண்டிகையை பற்றி தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேரக்டர்ஸுடைய நேம்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமித், அமீனா, மாமூன், மோசின், நூரே அண்ட் சமீர், இவங்கெல்லாம் இந்த லெசனில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லெசனுக்குள்ள நம்ம போகலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இதில் பண்ணும்போது ஈத் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இவங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஹவ் வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். இப்போ அந்த எல்லா நாளும் விட அந்த ட்ரீஸ் அந்த காலை பொழுது வந்து எல்லா நாளும் இருக்கிறத விட அந்த நாள் இந்த ஈத் பண்டிகையோட நாள் அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக அந்த நாளே வந்து ரொம்ப ஹாப்பியாக நேச்சராக இருக்குது, நேச்சராகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈத் பண்டிகை அன்னைக்கு இப்போ சன்லாம் காலைல உதிக்கும்ல, அப்போ வந்து அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கும், அதை விட இந்த நாள் ஈத் அன்னைக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக ரொம்ப டான்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப நிறைய பிரைட் கொடுக்குதான். இதுதான் ஹவ் வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். இப்போ அடுத்து வந்து த ட்ரீஸ் லுக்டு ஸோ க்ரீனர். இப்போ நம்ம மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மரங்களில் வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது, திடீர்னு வந்து காஞ்சி போகுது இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருக்குதான், ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பார்த்தோன்னே அதை அப்படியே கவர்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதான். இது தான் என்ன சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாமூன், மோசின், நூரே அண்ட் சமீர் இவங்கெல்லாம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. இவங்களோட சேர்த்து அமித் அப்படின்ற ஒரு சின்ன பையனும் போகிறோம். அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஃபெஸ்டிவல் வருது, இப்போ வர முன்னாடி இந்த போன வாரம் நம்ம இப்போ இந்த வாரம் ஃபெஸ்டிவல் வருதுன்னா, நம்ம போன வாரம் என்ன பண்ணுவோம், நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் தேவைன்னா அதுக்கு வந்து நம்ம வெளியில் போய் ஷாப்புக்கு போய் வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம். இந்த மாதிரி அங்கே இருக்கிற பாய்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்காங்களாம், இந்த மாதிரி வெளியில் போக, இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி ஈத் பண்டிகை வருது, ஈத் ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்காங்களாம். இப்போ வந்து கடைசியில் ஈத் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலும் வந்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து அமித் அப்படின்ற ஒரு 4 இயர்ஸ் டின் பாய் தான் இருக்கான். தின்னா அப்படியே மெலிஞ்சு போயிருப்போம்ல, அப்படியே ஒல்லியாக இருப்பாள், அது மாதிரி ரொம்ப மெலிசாப்பில் இருக்கான். அவன் வந்து ஒன்று ரிச் பாயெலாம் கிடையாது, ஒரு புவரான ஒரு ஏழ்மையான வீட்டில் இருந்தால் அவன் வரான். அவனுக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. போன லாஸ்ட் இயர் தான் அவங்க அப்பா வந்து காலராவால் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இது வந்து அவனுக்கு தெரியாது, அதனால அவங்க கிராணி அமீனா வந்து அவனை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து காசு சம்பாதிக்க போயிருக்காங்க, உனக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு அவங்க வந்து சம்பாதிக்க போயிருக்காங்க, ஏர்ன் மணி. அது மாதிரி அம்மா வந்து அல்லா கிட்ட போயிட்டு வந்து உனக்கு லவ்லி கிஃப்ட்ஸ்லாம் வாங்க உனக்கு போயிருக்காங்க, உனக்கு வந்து அப்பா வந்து பணம் சம்பாதிக்க போயிருக்காங்க,
அம்மா வந்து உனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க, நீ ஒன்னும் ரிச் பீப்புள் தான், நீ ஒன்று புவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாசமாக அன்பாக ஹாப்பியாக வளர்க்குறாங்க இந்த அம்மியா. இப்போ அந்த ஃபெஸ்டிவல் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ஃபாதர்ஸ் மதர்ஸ் இந்த மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்க கூடலாம் போகிறாங்க, ஆனால் அமித் மட்டும் தனியாக போகிறோம். இதை பார்த்துட்டு பார்த்துக்கு என்னன்னா ஒரே கவலையாக இருக்குது. எல்லாருமே அம்மா அப்பா இந்த மாதிரி சொந்தக்காரங்க கூடலாம் ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறாங்க, ஆனால் நம்ம பையன் மட்டும் இந்த மாதிரி நம்ம பிள்ளை மட்டும் இந்த மாதிரி தனியாக போகிறாங்கன்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்குது. அந்த ஈத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அப்படியே வீட்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி டெக்கரேட்டிங் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் அமித்துடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கை கூடிய அளவு கூட கிரெயின்ஸ் தானியம் இல்லை. இதுதான் அமித்தோட வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அதனால் அமித் வந்து எதுவும் கவலைப்படலை. இவன் வந்து இப்போ ஃபெஸ்டிவலுக்கு போகிறான். போனப்ப இப்போ எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட போகிறாங்க. இவன் வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமே இல்லை. அவனுக்கு வந்து இது தெரியாதனால அவன் பாட்டுக்கு அப்படியே காலில் வந்து அவன் வந்து அப்படியே ரெக்க கட்டிட்டு போகிற மாதிரி ரொம்ப பறந்து சந்தோஷமாக போயிட்டு இருக்கான். இப்போ அப்போ வந்து இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்கும் போது எல்லா இடமும் அப்படியே சும்மா ரொம்ப வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எல்லா இடமும் அப்படியே அமைதியாக ஜெகஜோதியாக இருக்குது. அங்கே வீடெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு ரிச் வீடெலாம் இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஒரு வந்து ரொம்ப அழகான வீடு போல் அவங்க காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து அமித் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ வந்து அவங்க போனப்ப எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு எதாவது ஃபெஸ்டிவல்னால் நம்ம காலைஞ்சி கோயிலுக்கு போகுமே, கோயிலுக்கு போனப்ப இப்போ அவன் வந்து அங்கே வந்து ப்ரேயர்லாம் முடிஞ்சக்கப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட க்ரீட்டிங்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே இப்போ வந்து கடைக்கு வந்து ஷாப் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷாப்பில் போய் வந்து திங்ஸ்லாம் வாங்குவோமே, அந்த நாளுக்கு வந்து அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருமே அவங்க வந்து காசு மணி வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து மாதத்தில் எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 காயின்ஸ் இருக்குது. மோசன் கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. ஆனால் அமித் கிட்ட பார்த்தீங்கன்னா 1-3 காயின்ஸ் தான் இருக்குது. இப்போ மாமூர் அண்ட் மோசன் வந்து இந்த 12 காயின்ஸ் 15 காயின்ஸ் இருக்கா? இப்போ இது வந்து வெறும் 12 காயின்ஸ் 15 காயின்ஸ்னு இல்லை, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 12 காயின்ஸ் 1-2 ரூபாலாம் ரொம்ப வேல்யூபிளானது. இப்போ எப்படி நம்ம 500-600 சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இதில் வந்து 1 ரூபி அப்படின்றது வந்து 500-600 அப்படின்றது. அப்போ இந்த 12 காயின்ஸ் அண்ட் 15 காயின்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும். ஆனால் அமித் கிட்ட வந்து ரொம்ப 3 காயின்ஸ் தான் இருக்குது, வெறும் 3 காயின்ஸ் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி போலீஸ் பொம்மை இந்த மாதிரி சாமியார் இந்த மாதிரி மில்க் மெய்ட் இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் வாங்குறாங்க. ஆனால் அமித் வந்து அதில் வந்து எதுவுமே பிடிக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-2 ரூபாயாக இருக்குது. இப்போ இவன் 2 ரூபாயும் அதில் கொடுத்துட்டான்னா மீதி 1 ரூபா தான் இருக்கும். இப்போ அவன் வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டிக்கு வந்து அவன் என்ன வாங்கிட்டு போவான், அவனுக்கு வந்து அப்போ வந்து 1 ரூபாயில் என்ன வாங்க முடியும், அதனால அவன் அதை வாங்கலை. அடுத்து வந்து ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி குலாப் ஜாமுன் அல்வா இதெல்லாம் வாங்குறாங்க. சீசாம் சீட் எல்லாம் மிட்டாயெல்லாம் வாங்குறாங்க. அவங்களுடைய இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்காது. இப்போ இங்கே வந்துருக்க பார்த்தோன்னா அவங்களால வாங்க முடியும், அதனால் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் போய் கொடுக்குறக்காண்டி வாங்குறாங்க. ஆனால் அமித் வந்து அதுவும் வாங்கலை. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்படியே நினைக்கிறாங்க அங்கே வந்து ஜுவல்லரி ஷாப் அப்புறம் ஹார்ட்வேர் ஷாப்லாம் இருக்குது. ஜுவல்லரி ஷாப் வந்து இந்த மாதிரி பாய்ஸ்லாம் எதுவும் தெரியாதுலையா, அதனால் அங்கெல்லாம் போகலை. ஆனால் அமித் வந்து அங்கே ஹார்ட்வேர் ஷாப் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே உள்ள வந்து ஒரு வந்து டோன்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு. அங்கே டோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த ஷாப்பு நிறையா. அதில் வந்து அவனை பார்த்தோன்னே அப்போ வந்து அவனுக்கு தோணுது நம்ம பாட்டுமா வந்து சப்பாத்தி இதை ஏதாவது ரொட்டி சுடும் போது கையிலே தான் திருப்பி போடுறாங்க, அதனால அவங்க கை வந்து பேர்ன் ஆகிடுது, அவங்க கை வந்து அப்படியே சூடாகி வெந்து போயிடுது, அதனால நம்ம பாட்டிமாக்காண்டி இதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி ஷாப் கீப்பர்கிட்ட வந்து கேட்குறான் இது 1 ரூபாய் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஷாப் கீப்பர் சொல்கிறாங்க
Thank you.